ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலண்ட்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான கல்யாண வீடுகளை செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். சூடானது அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்போ அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்ச பிறகு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அதனோட கலர் சேஞ்ச் ஆனாலே போதுமானது. அதனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சோன்னா பாத்திரத்தில் ஒட்டாது. நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் வந்து வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ அது வந்து தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா குழைவாக மசிஞ்சு வெந்து வரும். அதுக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலே அந்த எண்ணெயிலே அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் கரைஞ்சிராமல் இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு குறைவாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் அந்த மசாலாலாம் நல்லா வெந்து அது பச்சை வாசனை போகும். அதுக்காக வேண்டி தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு அதில் நம்ம கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வேக வச்சு வச்சுருந்த 2 பெரிய வந்து உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசிக்க தேவையில்லை. மசிக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாலே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா மசாலாவும் அதில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோன்னா அது நல்லோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கினாலே அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட கல்யாண வீடுகளை செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கல்யாண வீடுகளை செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா விதமான சாதத்தோடு ஸ்டைடிஷாக வச்சு சாப்பிடலாம். தக்காளி சாதம், தயிர் சாதம், ரச சாதம், எல்லா வித சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.